27 பைசா கிட்ட வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்துறை பேர் வந்து தங்கம். இந்த படத்தில் பிஜுமேனன், வினீத்ஸ்ரீனிவாசன், அப்புறம் வந்து அபர்ணாபாலமுரளி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன? திருச்சூரில் வினீத் ஸ்ரீனிவாசனும் பிஜுமேனனும் வந்து திருச்சூர்லேருந்து பாம்பேக்கு நகைகளை வந்து கொண்டு போய் சேகரிக்க டிரான்ஸ்போர்ட்ற மாதிரி வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் சில சமயம் வந்து கணக்கில் வராத நகைகளும் கொண்டு போகிறாங்க. சில சமயம் வந்து அது ரெகுலராக கோல்டாக வாங்கிட்டு வந்து நகையாக பண்ணி கொடுக்குற வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. கோல்டு பிஸ்னஸ், அந்த டிரான்சாக்ஷன் இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டிகிட்ருக்கும்போது ஒரு நாளைக்கு வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையில் மாட்டினதுக்கப்புறம் அவர் எங்கே போனார், ஏது பண்ணார், அவர் திடீர்னு ஒரு நாள் காணா போயிட்டார். காணா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அவருடைய அறையில் வந்து அவரை வந்து கண்டெடுத்தது வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பாடியை கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் வந்து அதுக்கு பின்னாடி கொலை அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தெரிய வருது பிஜுமேனனுக்கு. ஸோ இந்த கேஸை வந்து விசாரணை செய்கிறதுக்காக பாம்பேலேருந்து ஒரு டீமை கொண்டு வர்றாரு. அதுக்கு செலவும் பண்ணுறாங்க. எப்படி செலவு பண்ணுறாங்க, ஏன் செலவு பண்ணுறாங்க, எதற்காக செலவு பண்ணுறாங்கன்னு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, வினீத் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைக்கு உண்டான ஒரு தங்கத்தை வந்து யார் யார்கிட்டயோ கொடுத்துருக்காங்க. அந்த தங்கம் யார்கிட்ட இருக்குது, அது முதல்ல அதை டேக் ஓவர் பண்ணணும். இதுதான் முக்கியமான காரணம். ஸோ அவர் வினீத் ஸ்ரீனிவாசன் இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்ததுலேருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு, என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த தங்கம் படத்துடைய கதை. ஆரம்ப கட்டத்துலேருந்து பெரிய கதைன்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை தான். இந்த கதையில் இதில் என்ன ஒரு பெரிய கதை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து தொகுத்துருக்காங்க. முதல்ல பிஜுமேனனுக்கும் வினீத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வினீத்துக்கும் மறைவுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, பிஜுமேனனுக்கும் அந்த பாஸ் ஒரு லேடி இருக்காங்க அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப், இந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் வழக்கப்படி மலையாள படங்களை டீட்டெயிலாக சொல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைக்குள்ளே வராங்க. பிரச்சனைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மோடில் போகிறதுனால அது வந்து பரபரப்புன்னு போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல இந்த படத்தில் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரில. ஏன்னா திடீர்னு சேலம் ரூட்டுன்றாங்க அதுன்றாங்க. ஒருவேளை தமிழ்நாடுடைய ரூட் மேப் ஏதாவது பிரச்சனையாக தெரியல, அவங்களுக்கு மட்டும் பக்கத்தில் இருக்கான்னு தெரில. ஸோ எனிவே இந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை சூழல் இருக்குது இந்த கதையை மொத்தமாகவே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிஜுமேனன் நடிப்பு, வினீத் ஸ்ரீனிவாசன் நடிப்பு, இவங்க எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அபர்ணா பாலமுரளிலாம் வந்து இந்த படத்தில் எதுக்கு நடித்தாங்கன்னு தெரில. அது மலையாள படம் தானே நடிச்சிட்டாங்கன்னு தெரில. மற்றபடி அவங்களுக்கும் நடிப்புன்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா எதுவும் தெரியல. நம்ம கலையரசன் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் வராரு. தமிழ்நாட்டு ஃப்ரெண்டாக அவர் வராரு, வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு ஃப்ரெண்டாக வராரு. இந்த கிளைமேக்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு முன்னாடியே யோசிக்க முடிய கிளைமேக்ஸாக எனக்கு இருந்தாலும், ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளைமேக்ஸாக தான் இருக்கும். டெக்னிக்கலி ஆஸ் யூஷுவல் மலையாள படங்கள் வந்து எப்போவுமே வந்து அது நமக்கு வந்து ஏமாற்றத்தை தந்ததே கிடையாது. அதுபோல் இந்த படமும் ஏமாற்ற தரல. பட் ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன். இது ஒரு டைம் பாஸ் படம், நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தை. ஆனால் தங்கம் அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டீட்டெயிலிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த டீட்டெயிலிங் ரொம்ப முக்கியமாக படுது எனக்கு. ஸோ ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி ஆகிய மொழிகளில் இருக்கிற படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ், வெப்சீரிஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மூவிவுட்டில் வருஷத்துக்கு 99 நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 27 பைசா எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.